தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். விண்ணவருக்கும் மன்னவருக்கும் விலைமதிப்பற்ற செல்வம் பெண். பெண்கள் போற்றப்பட வேண்டும். அத்தகைய பெருமை வாய்ந்த பெண்களுக்கு முழுக்க முழுக்க பயனுள்ள ஒரு ஷோ தான் நம்ம மகளிர்காக ஷோ. நம்ம ஷோல மொத்தம் மூணு டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம மகளிர்காக ஷோல ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் அழகே. அழகை செக்மெண்ட்ல ஃப்ரிஸ்டா சருண்ல இருந்து மேனகா ஹேர் எக்ஸ்டென்ஷன் அட்டாச்மெண்ட் மெர்சி பிளாட் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க பாக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், ரைட் நவ வாட் வி ஆர் கோயிங் டு சீ, இவங்களோட ஹேர் வந்து டார்க்கா இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு ஃபேஷன் கலர் எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணிட்டு ஒரு மெஸ்ஸி பிளாட் பண்ண போறோம். ஸோ இதுல டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண போறோம், பிளாண்ட் அண்ட் பிங்க். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி லவுட் அண்ட் இட் லுக் வெரி ட்ரெண்டி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகி எப்பவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா தான் பேக்ல லாங்கா ஹேர் இருந்தாலும் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தின் ஹேர் இருந்தாலே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கம்மியாகிடும். அது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஜென்ரலா இப்ப காமனா இருக்க பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்து ஃபைபர் டஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. அதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்குது. பட் இவங்களுக்கு வந்து இவங்க ஹேர் கலர் பிளாக்கா இருக்க தொட்டு நாங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ண போறோம். யூ கேன் சி எங்கெங்கெல்லாம் நம்ம ஹேர் தின்னா இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம இது யூஸ் பண்ணோம்னாக்க கேமராலையோ இல்லை போட்டோ எடுக்கும்போதோ ஹேர் நிறைய இருக்க மாதிரி காட்டும். இட்ஸ் 100% சேஃப்டி யூஸ் பிகாஸ் இட்ஸ் ஹேர் பில்டிங் ஃபைபர்ஸ் வந்து நம்ம ஸ்கேல்ப்ல போயிட்டு நல்லா ப்ரொடக்ட் பண்ணும். அதே சேம் சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கவராக இருக்கும். அவங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் இருக்கிற ஒரு இதுவே தெரியவே தெரியாது. ஃப்ரண்ட்ல தின்னா ஹேர் ஃபால் ஆகி இருக்கிறவங்க, ஐ மீன் மேல் ஆர் ஃபீமேல், ஃப்ரண்ட்ல க்ரௌன்ல ஹேர் ஃபால் இருக்கிற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ஆர் இந்த ஹேர் லைன் கிட்ட கொஞ்சம் ஹேர் போயிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ப்ரௌன் கலர்ல உங்க ஹேர் இருந்ததுன்னா ப்ரௌன் யூஸ் பண்ணுங்க, பிளாக் கலர் இருந்ததுன்னா பிளாக் யூஸ் பண்ணுங்க. இப்போ இவங்களுக்கு பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அவங்களோட ஹேர் ஸ்டைல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ தட் அவங்க ஹேர் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்ல திக்கா இருக்க மாதிரி தெரியும். ஃபைபர் டஸ்ட் யூஸ் பண்ணியாச்சு. இவங்களோட ஹேர் டார்க்காக இருக்கிறதுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபேஷன் கலர்ஸ் யூஸ் பண்ணால் மெஸ்ஸி பிரைடிங் டிஃப்ரெண்டான கலராக இருக்குன்றதுக்காக பிளாண்ட் கலர் அண்ட் தென் பிங்க் கலர் யூஸ் பண்ணோம். பார்க்கும்போது இது கொஞ்சம் லவுடாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நம்ம ஹேரோட அட்டாச் பண்ணும்போது இது பிளெண்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ஃபேஷன் கலர்ஸ் பிடிக்கலையா, நீங்கள் ஆல்வேஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் அ நேச்சுரல் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மூணு கிளிப் இருக்கும், அந்த மூணு கிளிப்பையும் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த பொசிஷனில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஸ்விம் பண்ணாலோ இல்லை டான்ஸ் பண்ணாலோ அதே பொசிஷனில் தான் நிற்கும். நீங்கள் த்ரூ அவுட் த டே வச்சுட்டு நைட்டு பிஃபோர் கோயிங் டு பெட் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணவே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும், அப்படின்னா லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நவ் ஷீஸ் கோயிங் டு த ஃபிக்ஸிங். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எவ்ரிடே இது யூஸ் பண்ணுறோம்னாக்க சப்போஸ் இது நேச்சுரல் கலர் இருந்தால் நீங்கள் டெய்லி கூட ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பின்னல் வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களா இந்த மாதிரி நேச்சுரல் கலர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இதை வந்து வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். நீங்கள் நைட்டில் வந்து பிஃபோர் கோயிங் டு பெட் இதை வாஷ் பண்ணி ஷாம்பூ பண்ணி கண்டிஷனிங் பண்ணிவிட்டு டவல் ட்ரை பண்ணி ஒரு ட்ராப் சீரம் அப்ளை பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மார்னிங் எடுத்துகிட்டு இது பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஃபீல் இருக்கணும், அப்படின்னா தான் ஹேர் க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். இது மேலே டஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, அது மாதிரி நீங்கள் ஃபிங்கர் விடும்போது ஸ்டக் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணி க்ளீனாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டேண்ட்ரஃப் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹேர் கலர் நம்ம வந்து பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரீ லைட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிங்க் ஒன்று டெபாசிட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நாளையில நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகி பிரேக் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரியான கலர்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட ஓன் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஃபிஷ் பிரேடிங் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபிஷ் பிரேடு வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது, ஏன்னா நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிக்க முடியற ஒரு ஈஸியான டெக்னிக். நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த ஃபிஷ் பிரேடிங்கை வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணி பண்ணும்போது ஒரு நியூவாக ஒரு ஸ்டைல் கலர் டிஃப்ரென்ஸோடு தெரியும். சப்போஸ் நம்ம ஃப்ரிஷ் பிளாட் பண்ண தெரியல அப்படின்றவங்க ஃப்ரெஞ்ச் பிளாட் மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரெஞ்ச் பிளாட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே கழுத்துக்கு கீழே வரும்போது அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஃபிஷ் பிளாட் மாதிரி பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தானே பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேபி யூ கேன் ஆஸ்க் சம்படி டு ஹெல்ப் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆன் த சேம் டே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹேர் பார்க்குறப்ப மெஸ்ஸியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஹேர் ஸ்ப்ரேயோ ஒரு சீரமோ வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. Thank you.
இப்போ நம்ம அவங்களோட ஃபிஷ் பிரேடிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ரெகுலர் ஃப்ரெஞ்ச் பிளாட் பண்ணிட்டு கீழே மட்டும் நம்ம ஃபிஷ் பிரேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ கலர்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா அவங்களோட நேச்சுரல் ஹேர் பார்த்தீங்கன்னா பிளாக், அது மேலே பிங்க் அண்ட் தென் பிளாண்ட், த்ரீ கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பார்ட்டி கோயிங் அண்ட் யங்ஸ்டர்ஸ் காலேஜ் பீப்புள் தே லவ் திஸ் கைண்ட் ஆஃப் அ கலர். ஸோ யூ மஸ்ட் பை திஸ் காம்பினேஷன் கலர் அண்ட் ட்ரை அட் ஹோம் மெஸ்ஸி பிளாக். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் டாப் டு ஃபிட். இன்னைக்கு நம்ம டாப் டு ஃபிட் செக்மெண்ட்ல ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஜூம்பா மூலமா எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறாங்க. இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியோக்காக. வாங்க பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ஜூம்பா செஷன்ல வி கோயிங் டு டூ ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஃபுல்லாவே வந்து கார்டியோ தான் இது. லாட் ஆஃப் ஜம்பிங்ஸ் இருக்கும் இந்த சாங்ல. சாங் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். இதில் மூணு பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த மூணு பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லிஃப்ட் யோர் நீ ஆஃப் யோர் லெஃப்ட் சைட், லிஃப்ட் கம் டவுன், லிஃப்ட் கம் டவுன். இது வந்து த்ரீ டைம்ஸ் இந்த சைட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் தட் வேவிங் யோர் பாடி, தென் அகெயின் ரைட் நீ லிஃப்ட் கம் பேக், ரைட் நீ லிஃப்ட் அண்ட் கம் பேக். ஸோ இது என்னோட சேர்ந்து பண்ணுங்கள். கம் ஆன், ஒன் டூ த்ரீ, நவ் ஷேக், 1, 2, 3, அகெய்ன் ரைட் சைட், 2, 3, வெரி குட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து டூ ஸ்டெப் ஃப்ரண்ட் அண்ட் தென் ஜம்பிங் டு யோர் சைட்ஸ். ஓகே, கம் ஆன், 1, 2 அண்ட் தென் ஜம்பிங் டு யோர் சைட்ஸ். ஓகே, அகெய்ன் 1, 2. So this is going to be your second set. And third set vandu twisting to your sides. 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. This is going to be 12 counts. So 12 counts mudinja piragu flying. 1, 2, 3, 4. Come back. 5, 6, 7, 8. So idu moonu da vandu core step. We're going to repeat it. And in the step ku nadu nadula namakku directions irukum. Suppose if you are going front like this, we're going to go to the all the sides, back. Okay, so we'll go to the song. Run tune. Arrive at the party first, rock in the venue first, hail out the DJ first, then go to the bar and quench me thirst. You see me when me lose control.
ஸோ டயபெட்டிஸ் வந்து இப்போ ஒரு காமனான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயபெட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து நம்ம பாடிக்குள்ளே போனோடனே குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம பாடியிலேருந்து எனர்ஜியாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் தேவைப்படும். பட் டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக வந்து அவங்களால வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும், நார்மல் லெவல்ஸில் இருக்காது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து தேவை. ஃபர்ஸ்ட் வந்து டயட், செகண்ட் வந்து எக்ஸசைஸ், அண்ட் தேர்ட் வந்து மெடிக்கேஷன். இது மூணுமே வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட சுகர் லெவல்ஸை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். டயட் வந்து 70% இருந்தால் எக்ஸசைஸ் வந்து அட்லீஸ்ட் 30% இருக்கணும். ஸோ இப்போ டயட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ நார்மலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது மூணு சாப்பிட்றோம் இல்லையா. பட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வந்து சாப்பிட்ணும். லைக் ஒரு 2-3 hours வந்து ஒரு மீல் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்நாக் மாதிரியோ இல்லை ஃப்ரூட்ஸ் மாதிரியோ வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி அவங்க எடுத்துக்கலன்னா வந்து அவங்களுக்கு ஹைப்போக்ளைசிமியா அது மாதிரி ஆகிடும். ஸோ ஹைப்போக்ளைசிமியானா பிளட் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ பிளட் லெவல்ஸ் கம்மி ஆகும்போது அவங்களுக்கு கிடினஸ், ஸோ வந்து அது ரொம்ப சிவியர் ஆகும்போது அவங்க கோமா ஸ்டேஜ் அந்த மாதிரி கூட போவாங்க. ஸோ அவங்க ஃப்ரீக்வன்சி இன்டர்வல்ஸில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அவங்களும் வந்து நார்மலாக இட்லி தோசை அது மாதிரி சாப்பிட்லாம். பட் அவங்க சாப்பிட்ற அளவு தான் முக்கியம். ஸோ அவங்க வீட் தோசை இல்லை வந்து கேழ்வரகு தோசை அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க தோசை எடுத்துக்கும் போது ஃபைபர் கண்டென்ட் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணலாம்னா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ தோசை எடுத்துக்கும் போது அந்த தோசை மேலே வந்து கேரட் வந்து கிரேட் பண்ணி, ஸோ தோசை வித் வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க போகிற மாதிரி இருக்கும். தோசை கூட வந்து மின் சட்னி, மோஸ்ட்லி க்ரீன் சட்னிஸாக வந்து அவங்க எடுத்துக்கலாம். லைக் மின் சட்னி, கொரியாண்டா சட்னி, ஸோ அந்த மாதிரி சட்னிஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அண்டு நிறைய வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களால ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ ப்ரோட்டீன் சொல்லும் போது நான்வெஜ் ஐட்டம்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸ், நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாம். கறியில் போட்டது அட்லீஸ்ட் 2-3 pieces அது மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஃப்ரை வந்து அவங்க எடுத்துக்கக்கூடாது. மோஸ்ட்லி ஃப்ரை அவாய்ட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபிஷ்ஷாக இருக்கலாம். குழம்புல போட்டது மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் வந்து சிக்கன் எடுத்துக்கிறாங்கன்னா சிக்கனோட தோல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறனால அவங்க வந்து அதை எடுத்துக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மில்க், டெய்லி வந்து அவங்க வந்து மில்க் குடிக்கலாம். அட்லீஸ்ட் 1 servings அவங்க வந்து மில்க் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் பேக்கெட் பால் அது மாதிரி ஏதாவது வாங்குறீங்கன்னா அந்த பாலை வந்து ஒரு 2-3 நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அது மேலே இருக்கிற ஆடையை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு ஆடையை ரிமூவ் பண்ணிவிட்டு 2வது வாட்டி 3வது வாட்டி அது மாதிரி கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஆடையை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது ஃபேட்டு, அந்த ஃபேட்லாம் ரிமூவ் பண்ணும்போது அந்த மில்க் வந்து உங்களுக்கு
ஸ்கிம் மில்க் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மில்கில் நீங்கள் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராகவே கன்சியூம் பண்ணலாம். வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அவங்க 3 லிட்டர்ஸ் அது மாதிரியாவது குடிக்கணும். ஸோ இன்னொரு ஐடியா என்னென்னா, இப்போ நீங்கள் யூரின் போகும்போது உங்கள் யூரின் வந்து எல்லோ கலரில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் பாடிக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிறைய வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களோட யூரின் கலர் வந்து கலர்லெஸ் ஆகிடும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் வந்து உங்களோட யூரின் கலர் வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஸோ உங்கள் பாடிக்கு வாட்டர் கண்டென்ட் பத்தலை. ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய வாட்டர் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா, இப்போ மார்னிங் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதோட வந்து டின்னர் தான் இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் உங்கள் ஈவினிங்ஸில் 1 ஹவர் கழிச்சு ஒரு ஹாஃப் ஆப்பிள், இல்லை அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு பாக்கி ஹாஃப் ஆப்பிள், அது மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்பிள், கோவா, அது மாதிரி உங்களால் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் முடியுமோ 1 டேயில் வந்து மினிமம் குவான்டிட்டியாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைஸ் வந்து 1 கப் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து இன் அ டே வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ உங்கள் குக்கிங்கில் வந்து நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் வந்து நிறைய உப்பு பொருட்கள்லாம் எடுத்துக்க கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டயபெட்டிஸ் இருந்தால் பிபி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பதப்பட்ட உணவுகள் அதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஃபுட்ஸாக எவ்வளோ உங்களால் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியுமோ அது மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மகளிருக்காக ஷோவில் 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸை பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி நாளைக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நாங்களும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் உமா. Thank you.